முகேஷ் பானு வழக்கில் குற்றவாளிகளை விடுவித்த குஜராத் அரசின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வழக்குகள் விரைவில் விசாரணைக்கு வருகிறது. கடந்த 2002 குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் வன்முறை வெடித்து அப்பாவிகள் கொல்லப்பட்டனர். அப்போது 19 பில்கிஸ் பானு எனும் இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டார். அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் கொல்லப்பட்டனர். இதில் பானுவின் 33 கைக்குழந்தையும் அடங்கும். இது தொடர்பான வழக்கில் 11 பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டு சிபிஐ நீதிமன்றம் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்தன. கடந்த 14 சிறையில் இருந்த அவர்களை கருணை அடிப்படையில் குஜராத் அரசு சுதந்திர தினத்தன் விடுதலை செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொலிட் பியூரோ உறுப்பினர் சுபாஷினி அலி சார்பில், கபில் சிபல் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மௌகா மொய்த்ரா சார்பில் அபிஷேக் மனு சிங்வி தலைமை நீதிபதி முன்பு ஆஜராகி உடனடியாக விசாரணை நடத்த கேட்டுக் கொண்டார். இதுபற்றி பரிசீலிப்பதாக தலைமை நீதிபதி சி ஜே ரமணா உறுதியளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.